வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாதம் டிசம்பர் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஆராயிற போது உங்களுடைய லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல குரு ஏழாம் இடத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் கேது சஞ்சாரம் சிறப்புன்னு தான் சொல்லணும் உங்களுடைய லக்னா அதிபதியே ஜாதகத்தில் நல்ல இடத்துல செஞ்சிருக்கக்கூடியது இந்த மாதம் உங்களுக்கு ஃபைனான்ஷியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாம் அதிபதியாக புதன் வர்றாரு பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் உண்டு மூணாம் அதிபதியாக சந்திரன் நெருங்கிய உறவினர்களான நண்பை சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அல்லது அவங்களுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உண்டு நான்காம் அதிபதியாக சூரியன் அம்மாவுடைய அன்பு ஆசீர்வாதம் ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் உண்டு அஞ்சாம் அதிபதியாக புதன் வர்றாரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை அடிக்கடி கலந்து கொள்ள வேண்டிய காலம் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது சர்வீஸில் லீவு போடாதீங்க நிறைய லீவு போட வேண்டிய ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இருக்குது லவ் அஃபயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே உண்டு ஆறாம் அதிபதியாக சுக்கரன் வேலையில் இருந்த ஸ்ட்ரகிள் பிரச்சனை இப்போ தீரும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை வேலை தேடிபவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஏழாம் அதிபதியாக செவ்வாய் ஏழில் இருக்கார் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு எட்டு எட்டாம் இடத்தில் சனி பகவான் உங்களை பற்றி ஒரு வீண் வதந்தி கவர்மெண்டால் சம் ஆப்ஸ்டக்கிள்ஸ் பிரச்சனைகள் போராட்டங்கள் இது இந்த மாதம் இருக்குது அதோடு எட்டில் சனி சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் போக்குவரத்துக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக ஸ்டெப்பில் மாடிப்படியில் எலிவேட்டர்ஸில் எஸ்கலேட்டரில் ஏறும்போது இறங்கும் போது கவனமாக இறங்கிட்டு வாங்க ஒன்பதாம் அதிபதியாக சனி பகவான் ஹிட்லர் இருக்கிறாரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் கேது இருக்குது ஒரு சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு இருக்குது அன்சைட்டுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்குது வீசா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் உண்டு பத்தாம் அதிபதியாகவே ஜாதகத்தில் சனி பகவான் அவரும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல அன்எஸ்பெக்டட் மணி ஒரு சிலருக்கு அன்சியல் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு பணவரவு இந்த மாதம் உண்டு உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியாக குரு ஆறாம் இடத்துக்கு வர்றாரு நண்பர்களால் உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு அதோட உங்களால் அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது அதோட பதினோராம் அதிபதி ஆறாம் இடத்துல உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்குது பன்னெண்டாம் அதிபதியாக செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வர்றாரு மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தால் கூட மனைவிக்கு உடல் ஆரோக்கிய குறைவு மனைவிக்கு அடிக்கடி வைத்திய செலவுகள் இந்த மாதம் பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்து பண்ண வேண்டிய காலம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்புன்னு சொல்லணும் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும் ஓன் பிஸ்னஸோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய பார்ட்னர்ஷிப் வேண்டாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைகள் லாபகரமாக இருக்கும் இந்த மாதம் அதோட இந்த மாதத்தில் ஸ்டூடெண்ட்ஸுகளை பொறுத்த வரைக்கும் நார்மலாக போகும் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால வருமானங்கள் அதிகமாக இருக்கும் பணம் எங்கே கேட்குறீங்களோ லோன் அப்ளை பண்ணிங்களா லோன் கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இந்த மாதங்களில் உண்டு மொத்தத்தில் ரொம்ப சிறப்பானதுன்னு தான் சொன்னால் கூட சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது அது விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க சந்தர்ப்பம் இருந்தால் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிட்டு வாங்க வணங்கி வாங்க ஒரு சில கெடுபலங்கள் குறைந்து சனியால் ஏற்படக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் குறைந்து நற்பலங்கள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்